இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜப்பான். ஃபேக்ட் நம்பர் 1, எல்லா நாட்டிலையுமே கருப்பு பூனை குறுக்கால போச்சுன்னா பேட் லக்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜப்பானில் அப்படி இல்லவே இல்லைங்க. கருப்பு பூனையை பார்த்தாலே அது குட் லக்னு சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாத ஜப்பானில் கருப்பு பூனையை ரொம்பவே விரும்பி வளர்ப்பாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஜப்பானில் பிறந்த குழந்தையிலேருந்து 15 வரைக்கும் இருக்க பசங்களோட பூனைங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அப்படி எவ்வளோ தான் பூனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா 21.3 மில்லியன் பூனை இருக்கான். பிறந்த குழந்தையிலேருந்து 15 பசங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 16 மில்லியன் தான் இருக்காங்களாம். ஃபேக்ட் நம்பர் 2, ஜப்பானோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12 கோடியாம். இதில் என்ன ஆச்சரியப்படுற விஷயம்னா, இந்த 12 கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்கன்னா, நம்ம எண்ணக்கூடிய வகையில் 4000 to 5000 பேர் வரைக்கும்னா வீடே இல்லாமல் இருக்காங்களாம். மீதி எல்லாருக்குமே ஒரு சொந்தமான வீடு இருக்குமா. ஃபேக்ட் நம்பர் 3, ஜப்பானில் இருக்க சிக்னலில் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டில் இருக்க மாரி ரெட் லைட்டும் எல்லோ லைட்டும் இருக்கும், ஆனால் க்ரீன் லைட்டுக்கு பதிலாக ப்ளூ லைட் தான் இருக்குமா. அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் வந்து பழைய காலத்து மக்கள்லாம் க்ரீன் கலரை பார்த்தாலே ப்ளூ கலர்னா சொல்லுவாங்களாம். அதனாலே ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, க்ரீன் கலருக்கு பதிலாக ப்ளூ கலரை வச்சுருக்காங்களாம். அதனால தான் சிக்னலில் கூட க்ரீன் கலருக்கு பதிலாக ப்ளூ கலர் இருக்கான். ஃபேக்ட் நம்பர் 4, ஜப்பானில் டைமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஜப்பானில் இருக்க ட்ரெயின் எல்லாமே கரெக்டான டைமுக்கு ஜங்ஷனுக்கு வந்துருமா. ஆனால் ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டைம் வந்து 20 செகண்ட் முன்னாடியே ஜங்ஷனை விட்டு கிளம்பிடுச்சான். இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அந்த நாட்டோட நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனாக போட்டிருக்காங்களாம், அதாவது தலைப்பு செய்தியாக எடுத்து போட்டிருக்காங்களாம். அப்போ பார்த்துங்க ஜப்பானில் எந்த அளவுக்கு நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. ஃபேக்ட் நம்பர் 5, மோஸ்ட்டாக நிறையா நாடு வந்து காடால் ஆனது தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த நாட்டில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா காடு முக்காவாசி அழிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஜப்பானில் போய் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காடுன்னு அப்படியே தான் இருக்குமா. அவங்க என்ன தான் வளர்ச்சி ஆனாலும் அந்த காட்டில் இருக்க மரங்களை மட்டும் அழிக்கவே மாட்டாங்களா. ஜப்பானில் மொத்தம் 67% காடு மட்டும்தான் இருக்கான். ஃபேக்ட் நம்பர் 6, இந்த உலகத்தில் இருக்கிறதுல ஓல்டஸ்ட்டு கம்பெனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஜப்பானில் தான் இருக்கான். அந்த கம்பெனி எப்போ க்ரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 578 தான் க்ரியேட்டே பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோங்கோ குமி அப்படின்ற கம்பெனி தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு கம்பெனி, ரொம்பவே பழைய காலத்து கம்பெனின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி எதுக்காகனா, அந்த டெம்பிள் இந்த கோயில்கள் எல்லாம் சரி செய்யறதுக்காக தான் அந்த கம்பெனி வச்சுருக்காங்களாம். ஃபேக்ட் நம்பர் 6, எல்லா நாட்டிலையுமே வெண்டிங் மிஷின் ஒன்று இருக்கும், ஆனால் ஜப்பானில் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வெண்டிங் மிஷின்ஸ் நிறையாவே இருக்குமா. அதாவது ஒரு வெண்டிங் மிஷின் 20 மொத்தம் 5 மில்லியனுக்கும் மேலே வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். அந்த வெண்டிங் மிஷினில் சாக்லேட்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இருக்குமா. ஃபேக்ட் நம்பர் 8, ஜப்பான் வந்து ஒரு ஐலாண்ட் நேஷனா, அதாவது அது வந்து ஒரு தீவாலான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மொத்தம் எத்தனை தீவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6852 தீவு இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 9, ஜப்பானில் 90% மொபைல் ஃபோன் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமா. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் இருக்கிறவங்க குளிக்கும் போது கூட ஃபோனை யூஸ் பண்ணி தான் இருப்பாங்களாம். அதனால தான் அந்த இடத்துல இருக்க ஃபோன் எல்லாமே ரொம்பவே வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமா. ஃபேக்ட் நம்பர் 10, இந்த உலகத்தில் இருக்க சிட்டி அதாவது நகரத்தில் ரொம்ப அதிகமான மக்கள் வாழும் நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா டோக்கியோ தானா. இந்த டோக்கியோ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் தான் இருக்குது. இந்த டோக்கியோவில் வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,81,40,000 பேர் இருக்காங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க, வீடியோ சூப்பர் நினச்சிங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாத நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது கூடவே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.